ரயில்களில் தொடரும் வடமாநில தொழிலாளர்களின் அத்துமீறலால் முன்பதிவு பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை, நெல்லை, மதுரை, நாகர்கோவில், சேலம், கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களின் முன்பதிவு பெட்டிகளில் டிக்கெட் இல்லாமல் வடமாநில தொழிலாளர்கள் ஏறி டிக்கெட் வைத்துள்ளோரின் இருக்கைகளை ஆக்கிரமித்து செல்வதோடு முன்பதிவு செய்து செல்லும் பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரோடு ரயில் நிலையத்தில் டிக்கெட் இல்லாமல் 5 முன்பதிவு பெட்டிகள் வடமாநிலத்தவர்கள் ஏராளமானோர் பயணம் செய்ததாக பயணிகள் புகார் அளித்துள்ளனர். முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்த 50க்கும் மேலான வடமாநில தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து மத்திய அமைச்சர் தெற்கு ரயில்வேவுக்கு ட்விட்டர் மூலம் புகார் அளித்துள்ளார். பல ரயில்களில் பரிசோதகர்கள் டிக்கெட் பரிசோதனை செய்ய வருவதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடரும் வடமாநில தொழிலாளர்களின் அத்துமீறலால் முன்பதிவு பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனா்.